நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். அண்மை செய்தி: தாழ்தள பேருந்துகளை இயக்குவது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் எந்தெந்த சாலைகளில் தாழ்தள பேருந்துகளை இயக்க முடியும் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வகையில் தாழ்தள பேருந்துகளை கொள்முதல் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், நீதிமன்றம் இந்த கேள்வியை முன்வச்சிருக்காங்க, வேற என்னென்னலாம் நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க? தமிழக போக்குவரத்து துறைக்கு 1109 பேருந்துகள் கொள்முதல் செய்வது தொடர்பான டெண்டரை எதிர்த்து வைஷ்ணவ் ஜெயக்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த ஏதுவாக தாழ்தள பேருந்துகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபொழுது பேருந்துகளை தயாரித்து வழங்குகின்ற 4 நிறுவனங்கள்ல வந்து எந்தெந்த நிறுவனங்கள் தாழ்தள பேருந்துகளை உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன என்று நீதிமன்றம் விளக்கம் கேட்டிருந்தது. அதன்படி தமிழக அரசு கேட்ட விளக்கத்தின் அடிப்படையில அசோக் லேலாண்ட் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் மட்டும்தான் வந்து தாழ்தள பேருந்துகளை உற்பத்தி செய்ய தயாராக இருப்பதாகவும் அதற்கும் வந்து 14 மாதங்கள் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே சமயம் வந்து சென்னை, மதுரை, கோவை போன்ற மாநகரங்களில் 442 தாழ்தள பேருந்துகளை இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அது 3 மாதத்தில் இயக்கப்படும் என்றும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. குறிப்பாக வந்து இது தவிர இந்த 442 பேருந்துகளை தவிர தாழ்தள வகையிலான 100 மின்சார பேருந்துகளை இயக்கவும் தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சென்னையில் மட்டும் எந்தெந்த சாலைகளில் தாழ்தள பேருந்துகளை இயக்க முடியும், இயக்க முடியாது என்பது தொடர்பான விரிவான அறிக்கையை தமிழக போக்குவரத்து துறை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் வரும் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி. முகேஷ், தாழ்தள பேருந்துகள்னா என்ன? இந்த பேருந்தோட இந்த பேருந்து பயன்பாட்டுக்கு வரும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு பயனுள்ள வகையில இருக்கும்? இந்த பேருந்துகளை கொள்முதலை செய்யும் போது 3 வகையாக பிரிக்கின்றார்கள். அதாவது 900 மில்லிமீட்டர் உயரக்கூடிய பேருந்து, அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து 3 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து என்று சொல்கிறார்கள். அடுத்தபடியாக 650 மில்லிமீட்டர் உயரமுடைய பேருந்து, 3வது வகையாக 450 மில்லிமீட்டர் உயரமுடைய பேருந்து ஆகியவையாக பிரிக்கப்படுகிறது. இதுல வந்து 450 மில்லிமீட்டர் உயரமுடைய பேருந்துகளை தான் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மனுதாரர் வைஷ்ணவி ஜெயக்குமார் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது முழுக்க முழுக்க சாத்தியமில்லாத ஒன்று. அவ்வாறு அந்த பேருந்துகளை 450 மில்லிமீட்டர் உயரம் மட்டுமே உடைய பேருந்துகளை இயக்குவதற்கு வந்து ஏதுவான சாலைகள் இல்லை, அடிப்படை வசதிகள் சாலைகள் இல்ல, வேக தடைகள் இருக்கின்றன. குறிப்பாக மழைக்காலங்களில் பேருந்துகள் தண்ணீர் புகுந்துவிடும். எனவே 650 மில்லிமீட்டர் உயரத்திலான பேருந்துகளை இயக்கலாம். அதற்கு அந்த பேருந்துகளை ஏறுவதற்கு வசதியாக பேருந்து நிறுத்தங்கள்ல வந்து சாய்தள நடைபாதையை அமைத்து அதன் மூலமாக ஏற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே வந்து நீதிமன்றம் வந்து அந்த 650 மில்லிமீட்டர் என்ற பேருந்தை வந்து பொதுவான கருத்தாக எடுத்துக்கொண்டு அந்த உயர்த்தலான பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு என்னவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், அது வந்து மனுதாரம் ஏற்றுக்கொள்ள வகையில தான் கடந்த முறை விசாரணை தந்தது. அதன் அடிப்படையில் தான் வந்து தாழ்தள பேருந்துகள் என்ற அடிப்படையில எத்தனை பேருந்துகள் கொள்முதல் செய்ய முடியாது, 1190 பேருந்துகளில் எத்தனை பேருந்துகளை வந்து தாழ்தள பேருந்துகளாக கொள்முதல் செய்ய முடியும், அதை எந்தெந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்து தர முடியும் என்று கேள்வி எழுப்பிறது. அதுல வந்து மொத்த உற்பத்தி செய்யக்கூடிய 4 இந்த டெண்டில் கலந்து கொள்ளக்கூடிய 4 நிறுவனங்களில் 3 நிறுவனங்கள் தாழ்தள பேருந்துகளை தயாரிப்பதை நிறுத்திவிட்டதாகவும் மீதமுள்ள 1 நிறுவனம் மட்டுமே வந்து தாழ்தள பேருந்துகளை தயாரித்துக் கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையான வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் வந்து தாழ்தள பேருந்துகளில் வழக்கு நீதிமன்றம் மூலமாக நியமிக்கப்படும் வழக்கறிஞரும் மனுதாரரும் அதே போல வந்து ஒரு சமூக ஆர்வலரும் சேர்ந்து பயணிக்கலாம். அது என்னென்ன மாதிரியான சிரமங்களை வந்து தாழ்தள பேருந்துகளை இயக்குவதில் ஏற்படுகிறது என்பதை ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்யலாம் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அது தொடர்பான விரிவான விவாதம் வந்து வரும் 9ஆம் தேதி மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி முகேஷ். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.